ஏய் அம்மாவா சார்? முதலாளி ஆபீஸுக்கு போறவன் தான் சூட் கேஸோட போறான். சவர தொழில் பண்ற உனக்குமா சூட் கேஸ்? நீங்க ஒண்ணுங்க, சோன் பப்படி விக்கிறவங்க கூட தான் சூட் கேஸ் எடுத்துட்டு போறான். அது மட்டும் இல்ல, நான் யாரு? இல்ல நான் யாருன்னு கேக்குறேன். சாராய சக்கரவர்த்தி பிஸ்டி மன்ன விஸ்வநாதனுக்கு மட்டும்தான் நான் பார்பர். அப்படியா? அப்படியேதான் முதலாளி. ஊருக்குள்ள நான் ஒரு மாதிரியானவங்க, நாலஞ்சு சங்கத்துக்கு தலைவர், பேட்டைக்கு பிஸ்தா. நான் என் கௌரவத்தை காப்பாத்திக்கணும்ல. ஆமா, அப்படி இருந்து எனக்கு மட்டும் ஏயா சவரம் பண்ற? உங்க மூஞ்சி பெரிய ஏரியாங்க. இந்த ஏரியாவில கண்டவன் கத்தி வச்சான்னா களை கொத்தி எடுத்துருவான். அதனாலதான் நானே வைக்கிறேன். காத்தவராயா? அவனுக்கெல்லாம் நான் பண்ண மாட்டேன். நான் சாமிய சொன்னையா, காத்தவராயா அருள் இருந்தா நாம நினைச்சதெல்லாம் நடக்கும். காய்ச்சறது சாராயம், கும்பிடுறது காத்தவராயன் சாமி. வா முதலாளி, நீங்க பெரிய ஆளுங்கோ. என்னையா பண்றது? அரசியல்வாதியும் ஆண்டவனையும் அப்பப்போ கும்பிட்டு வைக்கணும். அப்பத்தான் நாம நினைச்சத சாதிக்க முடியும். ஆஹா, ஓஹோ, என்ன என்ன சுகம் இப்ப இப்படி. டாடி இருப்பா, எடுத்துக்கிட்டு இருக்கேன்ல. அட, நீங்க எடுக்கிற டாடி சொல்லல, நான் எங்க டாடியை கூப்பிட்டேன். நீ சொல்லுப்பா. நமக்கு பெரிய அவமானம் முதலாளி. நீங்க எதிர்பார்க்கறது வருமானங்கோ, எதிர்பார்க்காம கிடைக்கிறது அவமானங்கோ. அதையும் ஏத்துக்கிறது உங்க தன்மானங்கோ? இப்ப ரொம்ப அடுக்குமொழி முக்கியங்க. கலெக்டர் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா, உள்ள வர்றீங்களா? பாத்தீங்களா, நம்ம கூட்டத்தை பார்த்த உடனே கலெக்டருக்கு ஜன்னி வந்துருச்சு. உள்ள போய் மருந்து கொடுத்துட்டு வர்றேன். யார் யானி அங்க என்ன கலாட்ட? என் பேர் அமாவாச. இந்த பேட்டுக்கே லீடர். இந்த விஸ்வநாத ஆட்டில் உள்ள வச்சிருக்கீங்களா, அவங்களை உடனே விடுதலை பண்ணுங்க. ரிலீஸ் பண்ணோம்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ, இல்ல கோர்ட்டுக்கு போ. நாங்க பார்க்காத போலீஸ் ஸ்டேஷன், நாங்க பார்க்காத கோர்ட். இங்க எல்லாம் சத்தம் போட்டு பேசக்கூடாது. நாங்க பார்க்காத போலீஸ் ஸ்டேஷன், நாங்க பார்க்காத கோர்ட். அவங்கள பிடிக்க சொன்னது நீங்க, அதனால தான் இங்க வந்திருக்கோம். என்னது? நான் பிடிக்க சொன்னேனா? யார் அவங்க? பிரஸ்ல பேப்பர் வாங்க வந்தவங்க. பிரஸ்ல பேப்பர்? ஓஹோ, நீதான் அவங்க லீடர். லீடர் மட்டும் இல்ல, நம்ம பேட்டைக்கே நான் தான் தலைவர். அது மட்டும் இல்ல, ரீசாத்தா அதாவது ரிக்தா தொழிலாளர்கள் சங்க தலைவர், தஸ்தாத்தா அதாவது சவர தொழிலாளர்கள் சங்க தலைவர், சேஸ்தாத்தா அதாவது செருப்பு தொழிலாளர்கள் சங்க தலைவர். நீ செருப்பு தைக்கிறவங்க சங்க தலைவர், நான் உன்ன மாதிரி வாய்கழிய பேசுறவங்க வாய தைக்கிற கலெக்டர். இத பாருப்ப, அது மட்டும் இல்ல, நான் ஒரு பாவுகா. பாவுகான்னா பல்ல உடைக்கிற கலெக்டர். நான் ஒரு காவுகா அதாவது கால உடைக்கல கலெக்டர். அது மட்டும் இல்ல, கா நோக்கா அதாவது கண்ணு நோண்ட கலெக்டர். ஏன்பா வீட்டுல கையை காலு கண்ணு மூக்கு ஏதாவது வச்சிருக்கியா? ஏன், எதுக்கு? ஒருவேளை உன் கையை காலை உடைச்சிட்டேன்னா எக்ஸ்ட்ரா வந்தா வச்சு தைக்கலாமே. இத பாருப்பா, ஜனங்களுக்கு நன்மை செய்யறதுக்காகத்தான் நான் இந்த பதவியில இருக்கேன். நீ சொல்லப்படி நான் கேட்கறதுக்காக இல்ல. இன்னொரு தடவை உன்னை கலெக்டர் ஆபீஸ் காம்பவுண்டுக்குள்ள பார்த்தேன், கூவம் தெரியுமா கூவம். நான் தடிக்க அதுல உன் கைய காலை உடைச்சு உடம்ப மட்டும் தூக்கி போட்டுருவேன். இதுதான் உங்க முடிவுன்னா நான் போயிடுறேன். இல்ல போயிட்டு வர்றேன். டேய், ஒன்னு வெட்டிட்டு அழு, இல்ல அழுதுட்டு வெட்டி தொலை. முதலாளி, நான் தற்கொலை பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். சுலபமா சாகிறதுக்கு வழி இருந்தா சொல்லுங்க. தண்டவாளத்துல கழுத்தவை டொப்புன்னு உயிர் போயிடும், காரியம் முடிஞ்சு. அடுத்தவன் சாகிறதுனா 1000 ஐடியா கொடுப்பீங்களே. எனக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டா. டேய் அமாவாசை, உனக்கு என்னடா கஷ்டம்? என் உயிரை கொடுத்தாவது நான் காப்பாத்துறேன்னு ஒப்புதலுக்கு ஒரு வார்த்தை சொல்றீங்களா? சொல்ல மாட்டீங்களே. இப்போ உனக்கு என்னடா வந்துருச்சு? உங்களை ஆதரிச்சு அந்த கலெக்டர் ஆபீஸ் முன்னால கலாட்டா பண்ணுனா கழுத்தை பிடிச்சு தள்ளாத குறைய என்ன அவமானப்படுத்திட்டா அந்த கலெக்டர். உன்னை வெறும் கழுத்தை பிடிச்சு தாண்டா தள்ளினா, என் சாராய கடை கல்லாவியே மூடிட்டாண்டா. மண்டக்காடு மாறி ஆத்தா மனசு வச்சாதான் நம்ம கஷ்டம் தீரும். இதுக்கு தாங்க நமக்குன்னு ஒரு எம்எல்ஏ வேணும். ஏற்கனவே இருந்த எம்எல்ஏவும் செத்து போட்டான். எதுக்கு கண்ட கசுமால முடிச்ச பசங்களை எல்லாம் நம்பிட்டு பேசாம நீங்களே எம்எல்ஏவுக்கு நின்னுடுங்க. அறிவு கெட்டவனே, அது ரிசர்வ் தொகுதி, தாழ்த்தப்பட்டவங்க தான் நிக்கணும். ஓ, நீங்க ஒஸ்தப்பட்டவங்களோ, இப்ப என்னங்க பண்றது? ஆஹா, மடப்புறத்து மாறியாத்தா இருக்கும் போது எனக்கு ஐடியா வராமலா போயிடும். யோ, இந்த தொகுதிக்கு எம்எல்ஏவா நீதான் நிக்க போற. அம்மாவாச, உன்னை விட்டா எனக்கு வேற ஆள் யார் இருக்கிறாங்க? நீ ஒரு நாய் மாதிரி, நன்றி உள்ள நாய் மாதிரின்னு சொல்ல வந்தேன். நீதாயா இந்த தொகுதிக்கு அடுத்த எம்எல்ஏ? கலெக்டர், வெங்காய கலெக்டர். நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட மோதிட்டான்.
இவன் எத்தனை நாளைக்கு இந்த கலெக்டர் பதவியில் இருக்கிறான்றத நான் பார்த்துறேன். என் காசுக்கு முன்னாடி இவன் கலெக்டர் பதவியை கை கட்டி நிக்க வைக்கிறேன். ஆமாங்க முதலாளி, அந்த ஆளை இப்படியே விட்டு வச்சா பாத்ரூம் போறது கூட பர்மிஷன் கேட்க வைப்பாங்க. கவலையே படாத, அந்த கலெக்டர் என் வீட்டுக்கு வரவழைச்சு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். ராத்திரி கனவுல சூரக்கோட்டை வீரபத்திர சாமி வந்து சொல்லிச்சுங்களா? இல்ல, போன்ல சொல்ல போகுது. ஹலோ, மெட்ராஸ் காலா, கொடுங்க. நான் விஸ்வநாதன் தான் பேசுறேன். என்னது, கிடைச்சிருச்சா? ரொம்ப தேங்க்ஸ் சார். யோ, சூரக்கோட்டை வீரபத்திர சாமி போன்ல செய்திய சொல்லிருச்சியா? என்ன செய்திங்கோ? நீ பதட்டப்படாத, கையக்கால ஆட்டாத. எலெக்ஷன்ல டிக்கெட் கிடைச்சிருச்சு, நீ எம்எல்ஏ ஆக போற. நான் எம்எல்ஏ வா? அட எம்எல்ஏ, ஹே எம்எல்ஏ, ஹே எம்எல்ஏ, எம்எல்ஏ, ஹே எம்எல்ஏ, ஹே எம்எல்ஏ, நான் எம்எல்ஏ, நான் எம்எல்ஏ, எம்எல்ஏ. முதலாளி, முதலாளி, ஐயோ, என்ன தங்க கையை கொடுத்தா? ஐயோ, ஐயோ, முதலாளி, முதலாளி, இனிமே அந்த கலெக்டரை பத்தி கவலைப்படாதீங்க. அவன் கண்ணுல கடப்பாறை விட்டு நான் ஆடுறேங்கோ. வெரி குட். உன் தேர்தல் சின்னமா கெட்ட பாறையும் சைக்கிள் செயினுமே வச்சிடலாம். ஏ பழச நான் மறக்காதவங்க, கத்திரிக்கோல் சீப்பு தாங்க நம்ம சின்ன. உங்கள் ஓட்டு அமராவாசிக்கே, உங்கள் ஓட்டு அமராவாசிக்கே, உங்கள் ஓட்டு அமராவாசிக்கே, உங்கள் ஓட்டு அமராவாசிக்கே, உங்கள் ஓட்டு அமராவாசிக்கே. எப்படி என் சாமர்த்தியம்? ஒரு ஓட்டை நம்ம பக்கம் எவ்வளவு நைஸா இழுத்த. அறிவு கெட்டவனே, அந்த பொண்ணுக்கு 12 வயசு தான், 21 வயசுக்கு மேலதான் ஓட்டு உரிமையே. அம்மாவாசை, அம்மாவாசை, அம்மாவாசை. இது எப்படி? இது எலெக்ஷன் வரைக்கும் தாங்குமோ என்ன? என்ன என்னடா செய்ய சொல்றீங்க? நீ வெறும் கும்பிட்டுக்கிட்டு வாயா. அம்மாவாசை, 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 அம்மாவாசை. நேற்று நடந்த இடைத்தேர்தலில் திரு அமாவாசை அவர்கள் பெருவாரியான ஓட்டுகள் வித்தியாசத்தில் அவரை எதிர்த்து நின்ற திரு பெரியசாமி அவர்களை தோற்கடித்தார். ஆமா, ஏதோ முக்கியமான விஷயம்னு பேச வர சொன்னீங்களாமே. அது ஒண்ணு இல்ல, இந்த கார்ப்பரேஷன் பள்ளிக்கூடத்துக்கு பின்னால எக்கச்சக்கமா புறம்போக்கு நிலம் இருக்கு. அங்க எங்க மாமியார் பேர்ல ஒரு சேமியா ஃபேக்டரி ஆரம்பிக்கலாம்னு ஒரு ஆசை. அந்த இடத்துல ஏகப்பட்ட பேர் குடிசையை போட்டு குடியிருக்காங்களே. ஏய், அதுக்காகத்தானடா உங்க அப்பனை எம்எல்ஏ ஆக்கி இருக்கிறேன். அமாவாசை, இன்னும் 2 நாள்ல அந்த குடிசைங்கள்லாம் காலி பண்ணிடணும். மந்திரி சபை விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. திரு அமாவாசை அவர்கள் சத்துணவு அமைச்சராக பதவியேற்றார். என்னப்பா எல்லாம் ஆம்பளையா வந்திருக்கீங்க? மகளிர் அணி வரலையா? ஏவல்ல, என்ன பார்த்தா உங்க கண்ணுக்கு மகளிரா தெரியலையா? மகளிரா? நீ மகளிர்? என் ராசா எப்படி இருக்க? அப்படியே கிட்ட வந்த பிச்சிருவேன். என் ராசா, இருங்க இருங்க, வந்துடுறேன். எல்லாரும் மாலை போட ஆசையோட இருக்கிறாங்க, எதுக்கு வேணாங்கிற? நான் ஒரு நாயுங்கோ, நன்றி உள்ள நாயுங்கோ. என்ன எம்எல்ஏ ஆக்குனது யாருங்கோ? நீங்க. காமாட்சி, என்ன மந்திரி ஆக்குனது யாருங்கோ? நீங்க. மீனாட்சி, நியாயப்படி முதல் மாலை உங்ககிட்ட தாங்க வாங்கிக்கணும். போடுங்க, போடுங்க. பழனி முருகா, எல்லாம் உன் அருள், உன் நன்றி விசுவாசத்தை நினைச்சா என் உடம்பெல்லாம் ஆடுது. ஆடுது, ஆடுட்டு. யாருப்பா மாலை போட வந்திருக்குங்க? வந்து போடுங்கப்பா. அண்ணா போடுங்க, அப்பா போடுங்க, பெரியவரே போடுங்க, அம்மா. ஐயோ, வாடா கண்ணா உள்ள போலாம். தே வா, டா வா. இப்ப நான் அமைச்சரே.
அமைச்சர உள்ள வாங்க. இன்ன என்னமோ ஒண்ணு குறையுதே. மாண்புமிகு போடுறது. மாண்புமிகு அமைச்சர உள்ள வாங்க. அதான் அதான நம்ம நாட்டுக்கு சனி பிடிச்சிருச்சு. இல்லைன்னா விசில் அடிக்கிறவெல்லாம் மந்திரி ஆவானா? காமாட்சி எல்லாம் விதி எழுதி வச்ச விதி. ஓ சப்பா, நம்ம எதிரில் நிக்க கூட மாட்டான். இப்ப நாம நிக்கிறோம், அவன் உட்கார்ந்திருக்கிறான். யோ யோ அமாவாசை. அமாவாசையா? அது அப்போ. இப்போ அமைச்சர் ஆள வந்தார். சோழ வந்தான்ல, சோத்துக்கு லாட்டரி அடிச்சுட்டு இருந்த, இப்போ ஆள வந்தார் ஆயிட்டியா? ஆமா அமைச்சர் ஆள வந்தார். ஆள வந்தார். விஸ்வநாதா உக்கார். பேரு சொல்லி கூப்பிடுறான். ஏயா நிக்கிற? ஐயோ உட்கார்லன்னா ஏண்டா நிக்கிறேன்னு கேட்டுருவான் போல இருக்க. இதோ வந்துட்ட. ஏண்டா விஸ்வநாதா? விஸ்வநாதா நடந்தது நடந்து போச்சு. மரியாதை பத்தி கவலைப்படாம அவனை வச்சு காரியத்தை சாதிக்க பாரு. உங்க உடம்புல முக்கியமான இடத்துல மச்சம் இருக்குதுன்னு இப்பதாங்க தெரிய வந்தது. மக்கள் சேவையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால எனக்கு ஒரு சின்ன சேவை செய்யணும். அந்த கலெக்டரை இந்த மாவட்டத்தை விட்டு மாத்திரணும். ஏப்பா விஸ்வநாதா உனக்கு அறிவு இருக்கா? அவனை வேற இடத்துக்கு மாத்தினா அங்க போய் நிம்மதியா இருந்துருவான். அவன் நிம்மதியா இருக்கணுங்கிறிய? உன் மண்டையில மசாலா இருக்காப்பா? மசாலா இருந்தா உன்ன மந்திரி ஆக்கிருப்பனா? இல்ல, இல்லவே இல்லை. மண்டையில மசாலாவே இல்ல. அந்த கலெக்டரை இந்த ஊர்லயே வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணி சாகடிக்கிற எப்படி? அருமையான ஐடியா அம்மாவாசை. அத அமைச்சர் ஆள வந்தார். இந்த பத்திரிகாரங்களுக்கு எல்லாம் என்ன பேட்டி கொடுக்கணுமா? அதை நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். வணக்கம் சார். வணக்கம. வணக்கம் ஐயா. வணக்கம். இது பத்திரிகாரங்க இடம், உங்க சீட் அங்க இருக்கு. அப்படியா? இது எங்களுக்கு தெரியாதாக்கா. பத்திரிகைக்காரர்களும் பதவியில் இருக்கிறவங்களும் ஒன்னா இருக்கணும்னு சமத்துவத்தை நான் விரும்புறேன். அது உனக்கு பிடிக்கலையா? சரி விடு, நீ உட்கார வேண்டிய இடம் இங்க இல்ல, அங்க. பேட்டி ஆரம்பிக்கலாமா? புதுசா மந்திரி சபைக்கு வந்திருக்கிற நீங்க என்ன மாற்றங்கள் செய்யலாம்னு நினைக்கிறீங்க? செய்யலாமாவா? செய்ய ஆரம்பிச்சிட்டேனே. அம்மாவாசைங்கிற என் பேரை தூக்கிட்டு ஆள வந்தான்னு மாத்திருக்கிறேன். சின்ன வீட்டில் குடியிருந்தேன், இப்ப பங்களாவுக்கு மாத்திருக்கிறேன். வயசான வேலைக்காரிய தூக்கிட்டு வயசு பொண்ணா மாத்திருக்கிறேன். இது மாற்றம் இல்லையா? இது மாற்றம் இல்லையா? உங்க சொந்த மாற்றத்தை கேட்கல சார். தமிழ்நாட்டுக்கு என்னென்ன நன்மைகள் செய்ய போறேன்னு சொல்லுங்க. இப்படி விளக்கமா கேள்வி கேட்டீங்கன்னா நானும் விவரமா பதில் சொல்லுவேன். முதல்ல கூவத்தோட நாத்தத்தை போக்க போறேன். எப்படி? ஊர்ல இருக்கிற பூக்கடை, சென்ட் கடை, ஊதுபத்தி கடை, அத்தனை கடையும் கூவத்தோட கரைக்கு மாத்த போறேன். கலெக்டர் உடனே ஏற்பாடு பண்ணு சார். இதனால நஷ்டம் தான் வரும், கூவம் மணக்காது. நான் சொல்றதை செய்யறதுக்கு தான் நீ இருக்கிற. ஏத்து பேசாத, மேல கேளு. போக்குவரத்துக்கு இடைஞ்சலா எங்க பார்த்தாலும் எக்கச்சக்கமா செலவு வச்சிருக்கிறதா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. அதுக்கும் ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன். கலெக்டர் யார் யார் கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னு ஒரு லிஸ்ட் எடு. ஏன் அவங்க மேல நடவடிக்கை எடுக்க போறீங்களா? இல்ல, அவங்களுக்கு செலவைக்க சொல்ல போறேன், அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்கல்ல. நல்ல ஐடியா. எவ்வளவோ வேலைகளுக்கு நடுவில் எங்களுக்கும் பேட்டி கொடுத்தீங்க, ரொம்ப நன்றிங்க. ஒரு விஷயம், இந்த ஆள் சொன்னதையெல்லாம் பேப்பர்ல போடுறாதீங்க, இந்த ஆளுக்கு ஒண்ணுமே தெரியாது. கலெக்டர் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், என்ன ஃபாலோ பண்ணு. கலெக்டர் மேலவா. பத்திரிக்காரங்க மீட்டிங்ல எனக்கு எதிராகவே பேசினீங்க.
நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் உங்களுக்கு எதிராக பேசல, உண்மையத்தான் பேசினேன். என்னது உண்மை பேசுனியா? உண்மை பேசுறதுக்கு தான் அரசியல்வாதி நாங்க இருக்கிறோமே ஐயா. நான் என்ன சொல்றனோ அதை நிறைவேற்ற வேண்டியதா உன் வேலை? நீங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுறதுக்கு நான் பூம்பும் மாடி இல்ல. இங்க பார், அரசியல்வாதியும் அதிகாரியும் மோதுனா ஜெயிக்கிறது அரசியல்வாதி தான். நான் நினைச்சா உன்னை இந்த பதவியில இருந்தே தூக்க முடியும். முயற்சி பண்ணி பாருங்க. ஆனா ஒண்ணு, நான் நினைச்சா அரசியல சேர்ந்து எலெக்ஷன்ல நின்னு மந்திரி ஆக முடியும். ஆனா உங்களால கலெக்டர் ஆக முடியாது. ஏன், கலெக்டர் ஆபீஸ்ல பியூனா கூட ஆக முடியாது. என்னப்பா இந்த ஆள் இப்படி சொல்லிட்டு போறான்? இவன் சொல்றத பார்த்தா வரப்போற எலெக்ஷன்ல நின்றுடுவான் போல் இருக்க. யோ, நான் தான் விஸ்வநாதன் பேசுறேன். கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம சாராய கடை பில்டிங் இடிக்க சொல்லி ஆர்டர் போட்டிருக்கிற அந்த கலெக்டர் என்ன பண்றதுன்னே தெரியல. கவலைப்படாதப்பா, கலெக்டர் இடிக்கிறதுக்கு ஒரு ஆர்டர் போட்டா நாம இடிக்காம இருக்கிறதுக்கு ஒரு ஆர்டர் போடுவோம்ப்பா. அதுக்கு பேரு, ஐயோ அதுக்கு பேரு ஸ்டே. 24 மணி நேரத்துக்குள்ள வாங்கணும். ஐயா நீ உடனே போறப்பட்டு மெட்ராஸ்க்கு பாப்பா, மத்தெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். வணக்கங்க. யாருக்கே வேணும் வணக்கம்? வணக்கத்தை கொண்டு போய் குப்பு குழியில் கொட்டு. ஏயா கலெக்டர், உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? மிஸ்டர் விஸ்வநாதன், நீங்க மந்திரி இல்ல, அவர் பேசட்டும். யோ, மந்திரி விட்டு வேலைக்காரன் கூட கேள்வி கேட்கத்தாயா செய்வான்? நீ பதில் சொல்லித்தாகன சொல்லியா? ஏயா, இவர் பில்டிங் இடிக்க கூடாது ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வந்தா அதையும் மீறி நீ இடிச்சிருக்க. நீ என்ன பெரிய இடிய மீனா? ஸ்டே ஆர்டர் என் கையில கிடைச்சிருந்தா அதை நான் நிச்சயமா இடிச்சிருக்கவே மாட்டேன். அது எப்படியா உன் கை கிடைக்கும்? நீதான் உன் மகனை தூண்டி விட்டு பாதி வழியிலே என்ன மடக்கிட்டியே. என் மகனா? என்ன சொல்றீங்க? இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. செய்யறது எல்லாம் செஞ்சு விட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சா நான் என்ன ஏமாந்தவனா? எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் வரேன். யோ, என்னைய பெரிய மீட்டிங்? நீ பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மீட்டிங் பாக்குற. நாங்க மீட்டிங் போட்டு தாய பதவிக்கே வந்திருக்கோம். உன் பையன் செஞ்ச தப்புக்கு என்னைய பதில் சொல்ற? அத பத்தி எனக்கு ஒண்ணு தெரியாது. ஐ அம் அப்சல்யூட்லி இக்னோரட் அபௌட் இட். ஓ, ஆ உன்ன இந்த இங்கிலீஷ் பேசிடுவீங்க. இதுக்கு தாய படிக்காத ஆளுங்களை கலெக்டரா போடுங்கறதே. நீ மீட்டிங்க போ. யோ கலெக்டரா, ஒண்ணு மறந்துடாத. இவர் பில்டிங் அடிச்ச உடனே என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். அரசியல் ரீதியா சந்திக்கிறேன். We will meet. யோ, பாத்தியா ஐயா, இங்கிலீஷ்ல மன்னிப்பு கேட்டு போறையா? அவன் மன்னிப்பு கேட்டு போல உன்னை சந்திக்கிறேன்னு சவால் விட்டு போறான். இதுக்கு தாயா இங்கிலீஷ் கத்துக்கணுங்கிறது? விஸ்வநாதா, ஒரு பொண்ணு ஏற்பாடு பண்ணு. அட பாவி, உன்னை நான் மந்திரி ஆக்கின, நீ என்ன மாமா ஆக்கிட்டிய. மதுரை வீரா, நீ தான் என்ன காப்பாத்து. ஏமா இவ்வளவு லேட்டு, வா. ஏன் தள்ளுற? ஐயோ சார், போட்டோ எடுக்கறாங்க. மந்திரினா போட்டோ எடுக்கத்தான் செய்வாங்க, பத்திரிக்கையில போடத்தான் செய்வாங்க. என்னது போட்டோ எடுக்க? யாராவ என்னது அந்த சீனு? உங்களை போட்டோ எடுத்துட்டானா? கவலையே படாதீங்க, நாளைக்கு பத்திரிகையில அவன் போட்டோ தான் வரும், உங்க போட்டோ வராது. சார் வணக்கம். வாடா டாக்டர். என்னவோ தப்பா நினைக்காத, அவர் பேசல, உள்ள இருக்கிற சரக்கு பேசுது. வந்த விஷயத்த சொல்லு. சார், கொலை செஞ்சவங்க ரெண்டு பையன்களும் ஆஸ்பத்திரியில இருக்கிறதா போலி ரெக்கார்ட் கிரியேட் பண்ணி நான் அவங்களை காப்பாத்திருக்கேன். அது தெரிஞ்சிடுமோன்னு பயமா இருக்கு. தண்ணி போடு, பயம் தெரிஞ்சிடும். அதுக்கு இல்ல, யாரையா நீ? மந்திரியே நம்ம கையில இருக்கிறாரு, நீ ஏன் பயப்படுற? சார், ஒரு சின்ன அப்ளிகேஷன். அப்ளிகேஷன் எல்லாம் என்கிட்ட இல்ல, அல்சேஷன் தான் இருக்கு. வேணா ரெண்டு குட்டி எடுத்துட்டு போய் வளர்த்துக்கோ. ஐயோ அது இல்ல, எனக்கு ஒரு டாக்டர் சீட் வேணும். மறுபடியும் நீ டாக்டருக்கு படிக்க போறியா? இல்ல, என் பொண்ணுக்கு. பொண்ணுக்கா? உன் பொண்ணுக்கா? அட எங்கப்பா பொண்ணு? கீழே இருக்க, கூப்பிடுறேன். சுஜாதா. வணக்கம் சார். ஓம் பொண்ணுன்னு தெரிஞ்சிருந்தா படிக்காமலே டாக்டர் ஆக்கி இருப்போமேயா? இந்த விஷயத்தை நான் தான் டீல் பண்ணுவேன். மகராசனா டீல் பண்ணு. டாக்டரா, இந்தியாவிலேயே டாக்டருக்கு படிக்கிற தகுதி ஓம் பொண்ணு ஒருத்திக்கு தான் இருக்குது. என்ன பாருமா சுஜாதா, நான் கேள்வி கேட்கிறேன், நீ பதில் சொல்வியாமா?
தலைவலிக்கு என்ன மருந்து? அனாசின். கால் வலிக்கு அயோடெக்ஸ். ஆம்பளை வாந்தி எடுத்தா பித்தம். பொம்பளை வாந்தி எடுத்தா கர்ப்பம். ஆக்கிடுற டாக்டர் ஆக்கிறேன்னு சொல்றாருங்க. அதேதான் அப்படிதான். தேங்க்யூ அங்கிள். அங்கிளா அஜய், மனசுக்கு பிடிச்ச மாதிரி மாமான்னு கூப்பிடு. சரிங்க மாமா. அப்போ நாங்க வர்றோம். அட பையா வாங்க. ஹலோ ஹோம் மினிஸ்டரா, நான் சத்துணவு அமைச்சர் ஆளவன் தான் பேசுறேன். பிரதர், நான் நம்ம நாட்டில் லட்சக்கணக்கான பிள்ளைகளுக்கு சத்துணவு போடுறேன். என் ஒரே புள்ள ஜெயிலில் கழி திங்கிறான். அவனை எப்படியாவது விடுதலை பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க ப்ளீஸ். ஆளவன் தான் இந்த விஷயத்தில் தலையிட்டா என் பதவியே போயிடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு உன் பேர் கெட்டு போயிருக்கு. தயவு செய்து போன வச்சிரு. ஹோம் மினிஸ்டர் என்னங்க சொன்னாரு? விஸ்வநாதா ஆண்ட விரிச்சிட்டாயா? ஆண்ட விரிச்சிட்டானா? கைய விரிச்சிட்டாயா? சொந்த மகனையே காப்பாத்த முடியல, அப்புறம் எதுக்கு என் பட்டம் பதவி? ஐயோ, இந்த கேஸ்ல என் பையன் வேற மாட்டி இருக்கிறான். போலீஸ் எந்த நேரத்துல என்ன செய்யுமோ. என் வயித்துல டைகரை கரைச்ச மாதிரி இருக்கு. என்னையா சொல்ற? புளிய கரைச்ச மாதிரி இருக்குன்னு சொன்ன. ஹலோ, வணக்கங்க, வந்துருங்க, நமஸ்காரங்க, இருக்கிறாருங்க. யோ, சீஃப் மினிஸ்டர் பேசுறாரியா? என்னது சீஃப் மினிஸ்டர்? நான் இல்லன்னு சொல்லியா? நான் இல்லன்னு சொல்லியா? சொல்லிட்டேயா? அட போங்கப்பா, பெரிய தொல்ல புடிச்ச ஆளுங்களா இருக்கீங்க. சொல்லிட்டேன் வாயா. இப்பதான் என் வயித்துல புளிய கரைச்ச மாதிரி இருக்கு. நீ விவகாரம் புடிச்ச ஆளா இருக்கிறீங்க. இத வராருங்க. வந்துட்டேன் ஐயா. ஹலோ, நான் அமாவாசை பேசுறேங்க. அமைச்சர் ஆள வந்தாருன்னு சொல்லியா? அமைச்சர் ஆள வந்தான் பேசுறேங்க. அமைச்சர் சொல்லக்கூடாதுங்களா? அப்போ மந்திரின்னு சொல்லலாங்களா? அதுவும் சொல்லக்கூடாதுங்களா? முன்னால இப்ப வெறும் அமாவாசை. காமாட்சி, என் கௌரவத்தை நீ காப்பாத்திட்ட. அமாவாசை ஒட்டியடு. எதுக்கு? அதே ஆலமரத்தடி, பழைய வேலை. கேங்க, நான் தான் முதல் கஸ்டமர். உனக்கு பண்ண மாட்டேன். சார், நேர்ம பத்திரிகையில அந்த சத்தியம் உங்களை பத்தி என்ன எழுதுக்கான்னு பாருங்க. இப்படி குடியா? ஆள வந்தார் மந்திரி பதவியிலிருந்து கல்தா. ஏன் மந்திரி பதவி கல்தா ஆகிறது இவனுக்கு எப்படியா தெரியும்? அவசரப்படாத, மேற்கொண்டு படிக்கிறேன். இதை தொடர்ந்து அரசியலில் பெரிய மாற்றம் ஏற்பட இருக்கிறது. அநேகமாக ஆள வந்தார் முதலமைச்சர் ஆகலாம். என்னையா இது? யோ, நிப்பா. அந்த சத்தியம் பய புத்திசாலி, விவரம் இல்லாம எழுத மாட்டான். வா, போய் அவனை பாப்போம். முப்பாத்தம்மா, என் மூக்க நீ அறுத்துட்டியே. வெறும் அமைச்சரா இருக்கும் போதே இல்லாத ஆட்டெல்லாம் ஆடுவான். முதலமைச்சரா வேற ஆயிட்டா என் கதி அதோ கதிதான். நீங்க இங்க வருவீங்கிறத நான் எதிர்பார்த்ததுதான். என்ன, எனக்கு பின்னாடி நடக்க போறது முன்னாடியே தெரியும். எப்படி, இதுக்கு முன்னால கிளிக்கோசியம் பாத்துட்டு இருந்தியா? கொஞ்சம் சும்மா இருப்பா. சரிப்பா. ஆமா, ஆள வந்தார் முதலமைச்சர் ஆவார்னு பத்திரிகையில எழுதியிருந்தியே, அது எப்படி? உங்களுக்கு சைக்காலஜி தெரியுமா? எனக்கு எல்லா காலேஜும் தெரியும். கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? நீ சொல்லு. சொல்றேன், இப்ப இருக்கிற முதலமைச்சர் மேல பதவி கிடைக்காத எம்எல்ஏக்கெல்லாம் ரொம்ப கோபமா இருக்காங்க. எப்படியாவது அவரை கவுத்தரணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த எம்எல்ஏக்களை எப்படியாவது உங்க பக்கம் இழுத்துறணும். எப்படி? காசை கொடுத்து இழுத்துருங்க. எதை? பழனி தங்க தேரியா? யோ, எம்எல்ஏக்களை சொன்னேன், அப்பத்தான் நீங்க ஆட்சியை பிடிக்க முடியும். இந்த பாருங்க, நேர் வழியிலயோ குறுக்கு வழியிலயோ நிறைய சொத்து சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க. அதை வித்தாலும் சரி, அடமானம் வச்சாலும் சரி, அந்த பணத்துல எம்எல்ஏக்களை விலை பேசிருங்க. விலை பேசி அந்த எம்எல்ஏக்களை உங்க பக்கம் இழுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்க தான் முதலமைச்சர். மிச்சம் மீதி இருக்கிறது அஞ்சே பேர் தான். அவங்க கிட்டயே நான் வியாபாரம் பேசி முடிச்சிட்டேன். நாம ரெண்டு பேரும் நேரா மெட்ராஸுக்கு போறோம். அவங்க கிட்ட காசை கொடுக்கறோம். அந்த அஞ்சு பேரையும் நம்ம பக்கம் இழுக்கிறோம். மந்திரி சார் வணக்கம். வணக்கம்ல இருக்கட்டே, என்ன விஷயம்? உங்க பெட்டியை கொஞ்சம் செக் பண்ணணும்.
ஒட்டி நல்லா தான் இருக்கு, நீ ஒண்ணு செக்அப் பண்ண வேண்டாம். நான் என் கடமையை தான் செய்றேன். யோ இன்ஸ்பெக்டர், மந்திரியோட பொட்டியை செக் பண்ண உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அதிகாரம் கொடுக்கல, அவசரமா போன்ல தகவல் வந்துச்சு இந்த பெட்டியில வெடிகுண்டு இருக்குதுன்னு. இருக்கட்டுமே, வெடிச்சா நான் தானே சாக போறேன். சில வைக்கிறதுக்கு முன்னாடியே ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டேன். நீங்க விமானத்துல ஏறினதுக்கு பின்னால வெடிச்சா எல்லாருக்கும் ஆபத்தாச்சே. அப்ப நாங்க விமானத்துல போகல, வீட்டுக்கே போறோம். பாப்பா யாப்பா அம்மாவாசை, கை நாட்டு போடுற உனக்கே இவ்வளவு மூளைன்னா காக்கி சட்டை போட்ட இவருக்கு எவ்வளவு இருக்கும்? எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி மந்திரி சபை அமைக்கலாம்னு ஐடியா கொடுத்தத நீ தானப்பா? இது நானும் இவரும் சேர்ந்து ஆன நாடகம். சப் இன்ஸ்பெக்டர் அரஸ்ட். ஒரு சாதாரண பேல்ல விடுறதுக்கு என்ன கண்டிஷன் எல்லாம் போடுறான்? ஊரை விட்டு வெளியே போக கூடாது, தினமும் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கையெழுத்து போடணும். ஆமாமா, நீங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டே இருங்க, அப்புறம் என்ன உயிரோடையே பார்க்க முடியாது, தூக்கல தொங்கிடுவேன். தங்கரு, தங்கரா, தங்கரோ, நான் பெத்த மவுன, நீ எப்படா ஜெயில இருந்து வந்த? இந்த மல்லிநாதன் பண்ண உதவியில தான் தப்பிச்சு வந்தேன். நீங்க மந்திரியா இருக்கும் போதே என்ன காப்பாத்தல, இப்பதான் முக்காடு போட்டு உட்கார வச்சுட்டாங்களே. ஐயோ, மகனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு தானே? இல்ல, சட்டசபைக்கு போறான். போடா கம்முனாட்டி. ஏன்பா?